ஸோ ஷெர்லா ஹோம்ஸ் டூ இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம ஷெர்லா ஹோம்ஸ் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஷெர்லா ஹோம்ஸ் டூ த கேம் ஆஃப் ஷேடோஸ், அதாவது நான் வந்து ஜேம்ஸ் பிளாக்வுட்டோட எதிரின்னு ஒருத்தர் சொன்ன பார்த்தீங்களா. ஸோ அவர் வந்து இந்த படத்தை தான் ஒரு பயங்கரமான எதிரி. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஷெர்லா ஹோம்ஸுக்கு எந்த அளவுக்கு மூளை இருக்கும் அந்த அளவுக்கு இந்த ஜேம்ஸ் ப்ரொஃபஸர் மோரியாட்டி அவருக்கு பயங்கரமான மூளை இருக்குது. ஸோ இதை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஷெர்லா ஹோம்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்து போட்டு தள்ளிடுறாரு. எதனால் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷம் கொடுத்து போட்டு தள்ளிடுவார். அதுக்கான ப்ரூஃபாக நம்ம ஷெர்லா ஹோம்ஸ்கிட்டே போய் அந்த ஒரு ப்ரூஃபை காமிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, ஷெர்லா ஹோம்ஸுக்கு ஒரு பெரிய கோபம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேம்ஸ் வாட்சன் அவருக்கு வந்து இப்போ வந்து ரீசெண்டாக மேரேஜ் ஆன மாதிரி காமிப்பாங்க. அவங்க வந்து ட்ரெயினில் வந்து ஒரு ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேம்ஸ் முறையாச்சு சொல்லுவார், முடிஞ்சால் உன் ஃப்ரெண்ட்ஸை நீ காப்பாற்றிக்க, அதாவது உன்னோட அசிஸ்டன்ட், அதாவது உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜேம்ஸ் வாட்சன் நான் முடிஞ்சால் காப்பாற்றிக்க அப்படின்ட்டு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம ஜேம்ஸ், அதாவது அந்த இடத்துல நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர், ஷெர்லா ஹோம்ஸ் எந்த அளவுக்கு மூளையை யூஸ் பண்ணி அவங்கள காப்பாற்றுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கேம் ஆஃப் ஷேடோஸுங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம மறைமுகமாக இருந்துக்கிட்டு நம்ம முறையாட்டி என்னென்ன வேலை பார்க்குறாரு, இதுதான் ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் முறை வந்து ஒரு ஃபஸ்ட் மிஷனில் சக்ஸஸ் ஆனாலும் கூட நம்ம ஜேம்ஸ் வாட்சனை போடுதல் வர முடியாது. இவருடைய முக்கியமான பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய கண்ட்ரி தான் உலக கண்ட்ரி ஆளணுங்கிறதுக்காக ஒரு பெரிய வெப்பன்ஸாக தயாரிச்சுக்கிட்டு இருப்பார். அது வந்து உலக கண்ட்ரிக்கு தெரியாமல் வெப்பன்ஸாக தயாரித்து மற்ற கண்ட்ரி அடிக்கிறதுக்காக பிளான் பண்ணுவார். பட் நம்ம ஷெர்லா ஹோம்ஸ் பார்த்தீங்கன்னா, அதை வந்து கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போய் நம்ம மொரியாட்டியை பார்த்தீங்கன்னா முரியலுக்கு ட்ரை பண்ணுவார். ஸோ மொரியாட்டி வந்து எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷெர்லா ஹோம்ஸ் விட பயங்கரமாக யோசிக்கக்கூடியவர் தான் நம்ம ஜேம்ஸ் ப்ரொஃபஸர் மொரியாட்டி. ஸோ இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கிற ஆள் பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு சின்ன நோட்டில் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த சின்ன நோட் ரெகுலராக ஒரு குட்டியாக ஒரு நோட் இருக்கும், அந்த நோட்டை வந்து என்ன அவங்கிறத நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தை சொல்கிறேன். ஸோ ஜேம்ஸ் முரியாட்டி பார்த்தீங்கன்னா, அவரை தேடி, அதாவது நம்ம ஜேம்ஸ் வாட்சனை பிடிச்சி வச்சுப்பார். ஸோ சாரி, நம்ம ஷெர்லா ஹோம்ஸை பிடிச்சி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கொக்கியில் வந்து மாட்டி விட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்பார். அந்தளவுக்கு ஜேம்ஸ் முரியாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டவராக இருப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆப்போசிட்டான ஒரு பெரிய காம்படிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷெர்லா ஹோம்ஸாக தான் இருப்பார். ஸோ ஷெர்லா ஹோம்ஸை வந்து ஒரு கட்டத்தில் கொல்ல முயற்சி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, அவர் தப்பிச்சுக்கிட்டே இருப்பார். கடைசியில் அந்த கொக்கியை போட்டு கிரேன் மாதிரி தொங்க விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பூஜை தள்ளுதலும் தள்ளுவரும் அந்தளவுக்கு வலி இருக்கும். அதுக்கப்புறம் கீழே போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிட்ட வந்து பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா, நீ உன்னால் ஒன்று இனிமேட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, இனிமேட்டு நீ காலி தான் அப்படின்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா, வெளியே பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் வாட்சன் இருப்பார், அவருடைய அசிஸ்டண்ட்டு. ஸோ வந்து ஒரு ஷார்ட் கட்லாம் வச்சு கொல்ல முயற்சி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய டேங்கை வச்சுன்னு சுடுவார் பார்த்தீங்களா, அப்படியே அந்த சீன் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லோரும், இது நியாயமே இல்லை, இவ்வளோ பெரிய டேங்கை வச்சு சுட்ட எப்படி நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுறதுன்ட்டு வில்லனுங்க ஓடுருவானுங்க. ஸோ இந்த ஜேம்ஸ் மொரியாட்டி என்ன விதமான இது கையாண்டிருப்பார்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி யூஸ் பண்ணி ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர மாறுற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பார். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெரிய ஹை வெப்பன்ஸ் தயாரிக்கிற ஒரு ஒரு கண்ட்ரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரியில் யார் யாரெலாம் பெரிய ஆளாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள கொலை பண்ணுறது தான் நம்ம ஜேம்ஸ் மொரியாட்டியோட ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேம்ஸ் வாட்சன் ஷெர்லா ஹோம்ஸை முரியலுக்கு ட்ரை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க தப்பிச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஜேம்ஸ் முரியாட்டி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் வருவார், அதையும் கடை ஒருத்தர் கொள்ள வருவாங்க, ஒன்று எடுத்தவங்க பிளான் பண்ணி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி நம்ம ஷெர்லா ஹோம்ஸ் தடுத்துருவார். தடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா கை உடஞ்சி போயிருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ஏன்னா கொக்கி போய் தொங்க விட்டுருந்தார்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவரை நிற்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷெர்லா ஹோம்ஸ் யோசிப்பார், இவன் எப்படி அடித்தா அவன் எப்படி கீழே விழுந்துருவோம் அப்படிலாம் யோசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேம்ஸ் முரியாட்டியும் நீ இப்படி அட்டாக் பண்ண நானும் இப்படி அட்டாக் பண்ணுவேன் யோசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஷெர்லா ஹோம்ஸ் ஒரு கட்டத்தில் யோசிப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வித்தியாசமான ட்ரிக் யூஸ் பண்ணி நாம் முன்ன மட்டும் சாவடிக்க முடியாது, நானும் சேர்ந்து செத்தாக தான் அவனை சாவடிக்க முடியும்ட்டு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸில் விழுந்துருவாங்க. இது வாட்சன் பார்த்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாக் ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷெர்லா ஹோம்ஸ் எப்பேற்பட்ட முடிவு எடுத்துட்டாருன்ட்டு அவருக்கு ஷாக்காக இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் கிரெடிட்ஸ்ன வந்து என்ன ஷெர்லா ஹோம்ஸோட கதை முடியலை அப்படின்ட்டு காமிக்கிற மாதிரி, அவர் வந்து ஒரு ஆக்சிஜன் வந்து கன்சம்ஷன் பண்ணுற ஒரு மிஷினை வச்சுருப்பார், அதை வந்து கிஃப்ட் அனுப்பிச்சி விட்ருவார். நம்ம வாட்சனுக்கு ஒரு ஷாக் ஆகிடும், எப்படி இது இங்கே வந்தது அப்படின்ட்டு நடந்து வெளியே போயிடுவார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சேர் மேலே உட்காந்துட்டு இருப்பார் நம்ம ஷெர்லா ஹோம்ஸ், அதாவது மாஸ்க்கெல்லாம் போட்டு உட்காந்துருப்பார். வந்து நம்ம ஜேம்ஸ் வாட்சன் வந்து எண்டிங் டைப் பண்ணியிருப்பார், எண்டா அப்படின்ட்டு க்வெஸ்சன் மார்க் போட்டு இந்த கதையை முடிச்சிருவார். அதாவது இந்த சாப்டர் முடியுது, இன்னும் படத்துல இருக்குது, அதான் 2021 டிசம்பர் 22 வரப்போகுதுன்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் ஸ்டே டியூன், திஸ் இஸ் யுவர் மூவிஸ் ஃபேன்ஸ் டீம், பாய் பாய் பாய்.